அனைவருக்கும் வணக்கம். நம்ம சித்தர்கள் பற்றி பார்த்துட்டு வரோம். போன வீடியோவில் 18 சித்தர்கள் என்ன பார்த்தோம், அப்புறம் என் சித்தர்களுக்கு குரு யார் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஏன் ஜீவசமாதி அடைந்தவங்களுக்கும் சாதாரணமாக இறக்குறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? சாதாரணமானவர் ஜீவசமாதிக்கும் சித்தர்களின் ஜீவசமாதிக்கும் என்ன வித்தியாசம் ஓகேங்களா பார்க்கலாங்களா? ஜீவசமாதி என்றால் ஜீவனை சமாதியாக்குவது என்று பொருள். ஜீவன் என்பது உயிர். சமாதி என்றால் கட்டிடம் என்றோ புதைத்தவர்களின் மேல் எழுப்பப்படும் கட்டுமானம் என்றோ கருத வேண்டாம். சமாதி என்பது சம் பிளஸ் ஆதி என்று பொருள் எனப்படும். அதாவது மனம் பிளஸ் ஆதி ஆத்மாவானது உடலை அடையும் பொழுது எவ்வளவு தூய்மையாக இருந்ததோ அதே தூய்மையை மீண்டும் பெற்று உன்னத நிலையை அடைவது என்று பொருள். ஒவ்வொருவரும் பிறக்கும் பொழுது எவ்வளவு தூய்மையான ஆத்மாவாக பிறக்கிறோம், ஆனால் வளரும் பொழுது காலம் செல்ல செல்ல உலகம் என்னும் மாயையில் சிக்கி பல பாவங்களை செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் பாவத்தின் கணக்கை கூட்டி ஆத்மாவை வந்து அசுத்தம் செய்கிறோம். ஆக ஜீவசமாதி என்பது உயிர் என்ற ஆத்மாவானது ஒரு உடலை தேர்ந்தெடுத்து அதில் சஞ்சரிக்கும் பொழுது எவ்வளவு தூய்மையாக இருந்ததோ அதே தூய்மையான நிலையை மீண்டும் அடைந்து பிரம்ம ஆத்மாவிடம் ஒருங்கிணைவது என்று அர்த்தம். இதை செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. தியானம், தவம், கடுமையான விரதங்கள் என கடுமையான மனநிலைகளை கடந்துத்தான் இந்த ஜீவசமாதியை நம்மால் அடைய முடியும். ஒருவர் ஜீவசமாதி ஆகும் பொழுது அவரின் உடல் அழுகுவது இல்லை, மாறாக ஜீவனற்ற அந்த உடல் சுருங்கி வற்றி போகும், கெட்டு போகாது. இது எப்படி என்று கேள்வி வரலாம். விடை: காயக்கல்பம். காயக்கல்பம் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று நாம் உட்கொள்வது, அதாவது மூலிகை தயாரிப்பில் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. மற்றொன்று சுவாச பயிற்சி. இந்த இரண்டும் வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னா சித்தர்கள் வந்து ஜீவசமாதியை அடைவாங்க. இப்படி பண்ணால் மட்டும்தான் அவங்களோட உடல் வந்து அழுகாமல் வச்சு போய் நல்ல நிலைமையில் இருக்கும். ஓகேங்களா? நல்ல இதுவாக இருக்கும் அப்படின்றாங்க. எப்படின்னா மூலிகை உணவை நம்ம அது மூலமாக சாப்பிட்றது மூலயமா, மூச்சு பயிற்சி எடுப்பதன் மூலயமா. ஓகேங்க? இதான் ரெண்டு தான் காயக்கல்பம் எனப்படும் ரெண்டு வகையில். இங்கே ஜீவசமாதி அடைபவர்கள் இந்த இரண்டாவது வகை காயக்கல்பத்தில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். இந்த சுவாச பயிற்சியின் படி ஒருவர் மூச்சை அடக்கி மூச்சு விடாமல் உயிர் வாழ முடியும். இதய செயல்பாடு, மூளை செயல்பாடு, மன ஓட்டங்கள் என அனைத்தையும் நிறுத்தி வைத்து ஆன்மாவை மட்டும் விழித்திருக்க செய்வார்கள். உடலில் ஆன்மா இருக்கும், ஆனால் மூளை செயல்பாடு இதய துடிப்பு இல்லாமல் போவதால் உயிரற்ற உடலை போல தெரியும். இவ்வாறு ஜீவசமதி ஆகும். மகான்கள் தங்கள் உடலை விட்டு பஞ்சபூத நிலைகளில் எந்த நிலையில் வேண்டுமானாலும் தங்களின் ஆத்மாவை உருவக செய்து கொள்ள முடியும் என்று அகத்தியர் கூறுகிறார். பொதுவாக ஜீவசமாதி அடைபவர்கள் உலக நன்மைக்காக வேண்டியே அதை செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த எண்ணங்கள் அவர்கள் உடலோடு ஒன்று இருக்கும். அந்த எண்ணங்களின் அதிர்வுகள் அந்த ஜீவசமாதியின் மீது இருக்கும் கட்டுமானங்களில் எதிரொலித்து கொண்டே இருக்கும். நாம் அவற்றை வளம் வரும் பொழுது அந்த அதிர்வில் அந்த வைப்ரேஷனானது நம் மனதை தாக்கி அது தூய்மையை செய்து நல்ல சிந்தனைகளை நம் மனதிற்குள் விதைத்துவிடும். பல மகான்கள் ஜீவசமாதியை தேர்ந்தெடுக்க இதுவே முக்கிய காரணம். மறுபுறம் சாதாரண மனிதர்களின் சமாதி என்பது இப்படி இல்லை. அவர்களின் உடல் அழுகிவிடும், எந்த ஒரு அதிர்வுகளும் இருக்காது. ஏனென்றால் அவர்களுக்கு இந்த சூட்சுமங்கள் தெரியாது. தெரிந்தவர்கள் மகான்கள் ஆகிறார்கள், தெரியாதவர்கள் வந்து சூட்சுமத்தை பயன்படுத்தி ஜீவசமாதி ஆகிறார்கள். ஓகேங்களா? இந்த விஷயங்கள் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனால் நம்ம சித்தர்களுடைய சமாதிக்கு சென்று வழிபடுவோம். அவங்களுடைய நல்ல வைப்ரேஷன்கள் நல்லதால் நம்ம நல்லா உள்வாங்கி நம்ம பாசிட்டிவாக இருப்போம். திங்க் பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ் ஆன் லைஃப். என்னுடைய வீடியோஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இது மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து உங்களுடைய யூடியூப் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனில் ஆட் ஆகும். உங்களுக்கு நிறையா நீங்கள் விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? லைக் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. திங்க் பாசிட்டிவ்.